மறைப்பார்கடலை திருநாவின் மந்திரத்தால் கரைந்து என்பார் கம்பன். மறைப்பார்கடல் வேடம் என்னும் பெரிய பார்க்கடல், அந்த வேடம் என்னும் பார்க்கடலை கரைந்தார் பகவத் ராமானுஜர். பாராசரிய வச சுதாம் உபனிஷத் துக்தாதி மத்யோத்ருதாம் சம்சாராக்னி விதீபண வியபகத பிராணாத்ம சஞ்சீவினீம். பராசரருடைய பிள்ளை பாராசரியர், அவருடைய வாக்கு, அந்த வாக்கு பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்தை எப்படி பெற்றார்? உபனிஷதமாகிற பெரும் பார்க்கடலை கரைந்து அமிர்தமயமான பிரம்மசூத்திரங்களை கண்ணுணர்ந்தவர் வியாசர். இப்பொழுது நம்மாழ்வாருடைய பெருமையை பேசும் பொழுது அது பக்தாமிர்தம், பக்தர்களுக்கு அமிர்தமயமா இருக்கு. இந்த திருவாயுமொழிக்கு ஒரு பெருமை, இந்த பெருமைக்கு ஒரு வேடிக்கையான ஒரு கதை. பெரியவாழ்கள் அந்த கதை சொல்லணும், அது ரசிக்கக்கூடிய வாழ்க்கை தான் சொல்லணும். மகாந்திரத்தில் சொன்னாலும் ரசிப்பார். அது திருவாயுமொழியுடைய தன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு கதை. ஒருத்தர் 4000 திவ்ய பிரபந்தத்தை சொல்லப்படுவார். நல்ல அழகா அந்த 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லுவார். அந்த பாருங்க, அவருக்கு ஒரே ஒரு துரபியாசம், நிறைய வெத்தலைப்பாக்கு போடுவார். வெத்தலைப்பாக்கு போடுவார், கையில் ஒரு செல்ல பெட்டி வச்சுட்டு அந்த வெத்தலை போட்டி, அதுல அந்த 3வது 4வது 5வது எல்லாம் அதுல இருக்கும். இவர் அறியாமல் இவருடைய பொட்டிக்குள்ள ஒரு குட்டியூண்டு சால கிராமம் வந்துருச்சு. அது எப்ப வந்தது, ஏது வந்தது தெரியல. அந்த சால கிராமம் அதுக்குள்ள இருக்கு. இவர் வெத்தலையில சுண்ணாம்பு தடவுவார், போட்டுப்பார். இந்த களிப்பாக்கு தான் இவர் போட்டு. இந்த சால கிராமம் கிட்டத்தட்ட அதே மாதிரி குரு உருண்டியா குட்டியா இருக்கா, பேச்சு சுவாரஸ்யத்தை எடுத்து வாயில போட்டுப்பார். கடிச்சா கடுக்கணும், திருப்பி எடுத்து அந்த பொட்டி வெளியே வச்சிருக்கோம். பரமசுத்தம் பாகவதம் செய்யணும் செய்த சேதம் இல்லையாது, அந்த பொட்டி வெளியே வச்சிருவாங்க. இப்படியே நடந்திருந்தது. அவருக்கு அது சால கிராமம்னு தெரியாது, அதை தூக்கி போடணும்ன்றது கூட அவருக்கு தோணுது. அதுவும் பகவத் சங்கல்பம் தான். கொஞ்ச நாள் ஆச்சு, ஆனா நல்லா 4000 ஒரு கட்சியில் அவரே உட்கார்ந்து சொல்லுவார். அந்த அளவுக்கு திவ்ய பிரபந்தத்தை நல்லா அதிகரிக்கும். ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்த, அவர் எதிர இவர் ஏதோ வெத்தலை போடச்சு, என்னடா அது காமிடாங்க, பார்த்தா படுவாவி, இது சால கிராமம் ஆச்சு. அப்படியா சுவாமி, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, இது என்ன பண்ணுவேன், வாயில போட்டுக்கே திருப்பி எடுத்து வச்சிருவேன். இப்படி ஒரு அக்கிரமம் தான். சால கிராமத்தை நல்லா பால் தயிர் தேனல் போட்டு திருமஞ்சனம் பண்ண வேண்டாம், எம்பரமான இப்படி வாயில போட்டு வெள்ளரிய நீ கொண்டா அப்படின்னு அவர் வாங்கிட்டு போனார். ஆத்து போய் நல்லா பால் தயிர் தேன் இளநீர் போட்டு பிரமாதமா திருமஞ்சனம் பண்ணி சால கிராம பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணா போறோம். அது உடனே சாந்தித்தியம் உண்டு. அது ஆத்துல திருவாராமணி அன்னைக்கு பெரிய அலங்கார தளிகெல்லாம் சமர்ப்பிச்சவருக்கு. அப்ப அடனா அக்கறையோட சந்தோஷமா ராத்திரி படுத்து தூங்கிருக்க, பாத ராத்திரிக்கு திடீர்னு பாருங்கோ பெருமாள் அவருக்கு எதிர பிரத்யமான. அவர் கழுத்துல ஒரு துண்டை போட்டு முறுக்கி பலாறு வர வச்சு என் தூக்கத்தை எடுத்து கொரட்டம் அதை நினைச்சு பிரபோ தேவரேவா புண்டரிகாட்சி நிறுத்தாம ஸ்தோத்திரத்தை அப்படிங்கிறது. என்ன சுவாமி இவ்வளவு சீக்கிரம் உமக்கு என்ன ஆச்சு, என்ன எதனால எப்படி? நான் யாரு தெரியல, தெரியல, நான் தான் அந்த செல்லப்பட்டியில இருந்து சால கிராம பெருமாள், நான் தான் அந்த வெத்தலைப்பாக்கப்பட்டியில இருந்து சால கிராம பெருமாள். பிரபோ என்ன பாக்கியம், என் காத்துல வந்தவுடனே நீ சேவை சாதிச்சுட்டேன், திருப்பி இந்த கண்ணத்துல பலாரம் வர வச்சு, நான் உனக்கு சேவை சாதிக்கிறதுக்கு வரல, என்னை எருக்க அந்த வெத்தலைப்பட்டியில இருந்து தூக்கி வெளில போட்ட, உன்னை யாரும் அந்த பட்டியில இருந்து வெளியெடுக்க சொல்லித்தினர். யோ ஹா பாபி, அவன் வெத்தலை போட்டு வாயில குறப்பின்றிருக்கான், அதை வாயில வாயில போட்டுக்கிறான், திருப்பி எடுத்துக்கிறான். ஏண்டா அந்த பொட்டிக்குள்ள வந்த எனக்கு அதை விட்டு வெளில போறதுக்கு தெரியாதா, அதுக்குள்ள வந்த எனக்கு அதை விட்டு வெளியில போறதுக்கு தெரியாதா, நான் விருப்பப்பட்டுதான் அதுல உட்கார்ந்துருக்கேன், நீ அவன் வெத்தலை போடுற வாயை பார்த்துட்டு இருக்க, ஆனா அது திருவாய்மொழி சொல்ற வாயு, நான் அதுக்கோசம் அங்க இருக்கேன், நான் திருவாய்மொழி சொல்ற வாயு. எஸ் சாரஸ்வத ஸ்ரோதோ வகுடாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் சதாரிந்தம் உபாஸ்மஹே. நம்மாழ்வார் அவதரித்து அவருடையதான திருவாய்மொழி பிறந்தவுடனே வேதம் இளைப்பாரியதா, அப்பா இனிமே நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், வேதத்துடைய அர்த்தங்களை எல்லாம் நம்மாழ்வார் சாதித்தள்ளி விட்டார் என்று ஸ்ருதி இனாம் விஸ்ரமாய அலம் ஸ்ருதி டிஆர்எஸ் வாங்கி விட்டு என்ன பண்ணிட்டு, நமக்கு இனிமே பிரச்சனை இல்லை, நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா என்பதாக அது சந்தோஷப்பட்டது. வகுலாமோத வாசித்தம், அழகியதான மகள் மாறன் மகள் மாலை மார்பினன் நம்மாழ்வாருக்கு, வகுல புஷ்பத்துடைய வாசனை வீசக்கூடிய திருவாய்மொழிக்காக நான் அங்க உட்கார்ந்து இருக்கேன், நீ என்ன குடுந்து பாலும் தயிரும் கொட்டி மீனா கிடையா, மரியாதை கொண்டு போய் நான் கொண்டு போய் சேர்த்து அந்த சால கிராமத்தை எடுத்து ஓடுறாரு. ஏழாவது தாண்டி அவரா இருக்கு, யார அந்த செல்லப்பட்டி சுவாமி, இங்க இருந்து ஓடி போய் பண பண படம் அவர் கதவை திட்டினாரு. அவர் தூக்க கழகத்துல எழுந்து வந்து என்ன சுவாமி எனக்கு ஒண்ணும் பேசுற ஆகாமின்னு திருவாய்மொழியில பெருமாளுக்கு ஒரு ஆதரவு, எம்பெருமானுக்கு ஒரு ஆதரவு. இது எப்படி வந்தது,
வேதம் தமிழ் செய்தோம் ஆரம்ப சகதோபன் இது பக்தாமிரதம் பக்தாமிரதம் சொன்னா போருமான ஒரு சொகத்தை சொல்ல முடிச்சு காண்பிக்கிறது. புரா சூத்திரைர் வியாசா ஸ்ருதி சத சிரோரத்தம் கிருதிதவாம் விவவ்ரே தச்சிராப்யம் வகுளதரதாமேத்ய சபுனாம் உபாதேதோ க்ரந்தோ கடயிதுமலம் யுக்திபிரசோ புனர்ஜக்யே ராமா வரஜயிதி சப்ரம்மமுகுரா. புரா சூத்திரைர் வியாசா வியாசர் வேதாந்தார்த்தங்கள் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும், எல்லோரும் ஞானகாண்டத்தை கைக்கொண்டு மோட்ச மார்க்கத்தை அவர்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்னும் உயரிய நோக்கத்தினாலே பிரம்மசூத்திரங்களை எழுதினார். பின்னர் அந்த வியாசரே சுவாமி நம்மாழ்வாராக அவதாரம் செய்து பிரம்மசூத்திரத்தின் அர்த்த விவரணங்களை தெள்ளிய தமிழில் பாடினார். விவவ்ரே தச்சிராப்யம் வகுடதரதாமேத்ய சபுனஹாம் பைந்தமிழ் பாசுரங்களாக அவற்றை பாடிவிட்டார். ஒன்னு சம்ஸ்கிருதம், இன்னொன்னு தமிழ் விவரணம். ஆனா அது வேற இது வேற நினைச்சுக்கிறவா உண்டு லோகத்துல, இது ரெண்டும் ஒண்ணுதான். தமிழ் மறை வேறு இல்லை, சம்ஸ்கிருத மறை வேறு இல்லை, வடமறை வேறு இல்லை, ரெண்டுமே ஒண்ணு தான். அதை காண்பிக்கணும். அதுக்காகத்தான் வியாசர் நம்மாழ்வாராக பிறந்த அந்த வேற வியாசர் மீண்டும் பகவத் ராமானுஜராக பிறந்தார். உபாவேதோ க்ரந்தோ கடயிதுமலம் யுக்தி விரசோ, ரெண்டு பாஷையை ஒன்னா கொண்டுடணும். அதுக்குதான் பைலிங்குவல் பேர். சமச்சீர் கல்வி திட்டத்தை ஆரம்பித்து வச்சா அந்த காலத்துல தெரியவாள் என்ன பண்ணிட்டா, சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டுமே இருக்கு. அதுதான் மணிப்பிரவாளம் சொல்லுவார். ஆழ்வாருடைய திவ்ய சீசுக்திகளுக்கு பகவத் ராமானுஜருடைய நியமனத்தால திருக்குறகை பிரான் பிள்ளான் என்னும் மகாத்மா முதல் முதலில் வியாக்கியானம் செய்தார். அந்த வியாக்கியானம் தான் முதல் முதலில் இருமொழியில் ஒரே சமயத்தில் இயற்றப்பட்டதான வியாக்கியானம். சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் கலந்த மணிப்பிரவாள செய்தியில் அவர் தான் எழுதினார். அதுக்கு பிறகுதான் பின்புள்ளார்கள் அதை அனுசரித்து எழுத ஆரம்பித்தார். மணிப்பிரவாளம் வேறதுக்கு உபாவேதோ க்ரந்தோ கடயிதுமலம் யுக்தி விரசோ புனர்ஜக்யே ராமாவரஜயிதி சப்ரம்மவுபுரஹா. இத பிள்ளலோகாச்சார சாதிக்கும் பொழுது பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒடுங்கு விடுவர். ஆழ்வாருடையதான ஸ்ரீசுக்திகளை கொண்டுத்தான், ஆழ்வாருடைய அருளிச்செயலை கொண்டுத்தான் பிரம்மசூத்திரங்களுக்கே ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணினார். அதுதான் ஒரு பிரகடனம் காண்பிக்க முடியும். ஒரே ஒரு சின்ன பிரகடனம், பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம், பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகயுகே. இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஸ்லோகம். சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் அசுரர்களை மாய்ப்பதற்காகவும் பகவானுடைய அவதாரம். இதுல சாதுக்களை ரட்சிப்பதுதான் பகவானுக்கு முக்கிய நோக்கம். இது நடுவுல வேற வழி இல்லாமல் அசுரர்களை அவன் கொள்கிறான். பயிரில் களை போல் அசுரரை காய்ந்தான். நாம் வைத்த பயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக நாம் களையெடுப்பதை போன்று அசுரர்களை பரமாத்மா கொண்டொழித்தான். இங்க ஒரு கேள்வி கேட்டார் பகவத் ராமானுஜர், சாதுனா யாரு சாது? ஐயோ பாவம், அவர் தான் சாது. அப்படியா சாதுனா அர்த்தம் புரியல. சாது மத் பிராப்தி அலபமானாக மத் சம்ஸ்லேஷம் மத் தரிசனம் வினா என்ன பார்க்கணும் பார்க்கணும் துடிக்கிறவா, என்ன பார்க்க முடியலனா அப்படியே கண்ணிலே ஜலம் பெருகுவா, உடம்பு குறைஞ்சு அப்படியே கரைஞ்சு விடும் அவளுக்கு, துடியா துடிப்பா ஜலத்திலேருந்து எடுக்கப்பட்டதான மத்சியத்தை போல அவளுக்கு துடிக்கும். அந்த மாதிரி என்னுடையதான சம்பந்தம் ஏற்படாமல் துடிக்கிறாளே அவளுக்கு தான் சாது கண்ணு பேரு.